மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வெற்றிடம்ங்கிற ஒன்றே கிடையாது, அதை காற்று நிரப்பம்ங்கிறார் மாசேத்துங்க. வெற்றிடம்னு ஒன்று இங்கே என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் நினைக்கிறாரு ஐயா கலைஞரோ அம்மையார் ஜெயலலிதாவும் ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் செயல்பட முடியல, அதனால் நம்ம அந்த இடத்துக்கு வரலான்னு இவங்க நினைக்கிறாங்க. அதுவே ஒரு சந்தர்ப்பவாதம், அதுவே ஒரு அந்த அணுகுமுறை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அண்ணன் எப்போ சாவன் தின்ன எப்போ காலியாகும்ட்டு. இது எவ்வளோ பெரிய மோசமான மனநிலை இது. இப்போ அதுவே தப்பான சிந்தனை. நீங்கள் அது வந்து இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணை தன் உயிருக்கு மேலே நேசிக்கிற ஒருவன் தலைவனாக ஏறி வந்துட்டா, நீங்கள் மீத்தேன் எடுப்பதோ ஈத்தேன் எடுப்பதோ ஹைட்ரோ கார்பன் எடுப்பதோ நீற்று நாய் செய்வதோ இந்த வளங்களை கொள்ளையடிப்பதோ சாத்தியப்படாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இவ தான் நினைக்கிறத சாதிக்கிறதுக்கான முகவரை கட்டி எழுப்புவாங்க. அப்படி தான் இப்போ ரஜினி நம்மளுக்கு இறக்கி விடப்படுறாங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ரெண்டு பேரையும் பண்ணி எப்படி கலைஞர் ஜெயலலிதான்னு கட்டமைச்சாங்களோ அப்படி நீ கொண்டு வந்து கமலா ரஜினியான்னு நிறுத்திடுவாங்க. இங்கே இந்த மண்ணின் மக்கள் இந்த மண்ணுக்காக போராடுற எந்த ஆற்றலையும் கண்டுகொள்ள மாட்டாங்க. இப்போ நீங்கள் ரஜினி அவர்கள்ட்ட போய் கேளுங்க, நீங்கள் அணு உலை வேணுமா வேணாமான்னு கேளுங்க, இல்லை மீத்தேன் ஈத்தேன் எடுக்கணுமா தடுக்கணுமான்னு கேளுங்க, கச்சத்தீவு மீட்கப்படுமா இல்லை அப்படியே சிங்களர்களுக்கே கொடுக்கப்படுமான்னு கேளுங்க, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுமா அமைக்க வேண்டாமா, அது அமைக்கப்படுமா இல்லை அமைக்கப்படாதா, எதுலேயுமே கருத்து இருக்காது. மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.